சேலம் மாநகராட்சி அண்ணா பூங்கா வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பிரபலங்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். மின்னிறுத்தம் தொடர்பாக அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றும் மத்திய மந்திரி அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டது குறித்து தமிழக அரசை குற்றம் சுமத்த முடியாது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். அரபிக்கடலில் உருவான பிபர்ஜாய் புயல் தீவிர புயலாக வலுவடைந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த புயல் இன்று காலையில் மேலும் வலுவடைந்து மிக தீவிர புயலாக மாறியது. மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த புயல் வரும் 15ஆம் தேதி பிற்பகல் பாகிஸ்தான் மற்றும் அதை ஒட்டிய குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் கடற்கரைகளை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிரதமர் மோடியின் தலைமையிலான 9 ஆண்டு கால ஆட்சியில் எண்ணற்ற சாதனைகள் படைத்துள்ளதாக பாஜக கூறுகிறது. ஆனால் 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் நாட்டின் கடன் 3 மடங்கு பெருகி ரூபாய் 155 லட்சம் கோடியாக அதிகரித்து இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கஜகஸ்தான் நாட்டின் அபை மாகாணத்தில் உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. காட்டுத்தீயால் 60,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளது. வனப்பகுதியில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. காட்டுத்தீயில் சிக்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் 444 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடி வரும் இந்திய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 164 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று கடைசி நாள் ஆட்டம் நடைபெறுகிறது. இந்திய அணி வெற்றி பெற 280 ரன்கள் தேவை. விராட் கோலி 44 ரன்னிலும் ஜஹானே 20 ரன்னிலும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். இவர்கள் இருவரும் நெருக்கடியை சமாளித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது.